வணக்கம் நண்பர்களே, ஃபார்வர் ஃபார் ஈ சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் அன்புடன் வர வைக்கிறேன். உங்களை சந்தித்ததில் ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம எந்த தலைப்பு பார்க்க போறோம்னா, காட்சிப்படுத்துதல். அப்படின்னா ஒன்றும் இல்லை, விஜுவலைசேஷன் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் கண்ணை மூடி தியானம் பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரு பிக்சர் ஞாபகம் வரும். அது என்னென்னா, என்னுடைய லட்சியமுடைய கார் என்றது அது வரலாம். அப்படி இல்லைன்னா நான் ஒரு பெரிய ஹோட்டல் வாங்கணும்னு நினைக்கலாம். அப்படி இல்லைன்னா சமூக சேவை பண்ணும், அதில் நான் ஆர்வத்தில் இல்லை, இவங்கவுங்களுக்கு ஒரு என்னால் முடிஞ்ச ஒரு வருஷம் ஸ்கூல் ஃபீஸ் கட்டலாம், இல்லை அந்த பர்சனை அடாப்ட் பண்ணலாம். இது மாதிரி காட்சிப்படுத்துதல் பண்ணி அவங்கள அடாப்ட் பண்ணுறதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி நம்மளோட கனவுகளை பிரம்மாண்டமாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. 5 வருஷம் கழித்து பார்த்தா கூட அதை நம்மளை பிரமிக்கும் வகையில் நம்ம இருக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி நான் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறாங்க. 1000க்கும் மேற்பட்ட வருஷங்கள் பழமை வாய்ந்த தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோவில் தாங்க சொல்லுவாங்க. இன்னைக்கு வரையும் பேசிட்டு இருக்காங்க, 1000 வருஷம் உள்ள. அப்போ இந்த பிரபஞ்சத்தோட சக்தி எப்படிப்பட்டதா இருக்கும் பாருங்க. இந்த பிரபஞ்சம் காட்சிப்படுத்துதல எவ்வளோ அழகாக கொண்டு வந்திருக்காங்க. அந்த தஞ்சாவூர்ல உள்ள பிரகதீஸ்வரர் டெம்பிளை தாங்க சொல்றாங்க. அந்த கோவிலில் ரொம்பவே சக்தி வாய்ந்ததுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு எடுத்துக்காட்டு நான் உங்களுக்காக காட்சிப்படுத்தல் பற்றி சொல்கிறேன். இந்தியாவிலிருந்து அமெரிக்கா சென்றவர் தான் விஜி பன்னீர்தாஸ். அவர் வேற யாரும் இல்லைங்க, இன்னைக்கு சென்னையில் உள்ள விஜிபி கட்டினவர் தான். இன்னைக்கு அமெரிக்காவுக்கு எதற்காக சென்றார்னா, அவர் ஜாலியாக ஊரை சுற்றி பார்த்துருவதற்காக தான் சென்றார். ஆனால் அங்கே அவருக்கு கிடைச்சது தான் ஒன்று, வால் டிஸ்னிக்கு அவர் கட்டின கேம்ஸ், ஸ்னோஃபால், வாட்டர் ரைட்ஸ். அது மாதிரி நம்ம ஏன் இந்த நாட்டில் இருக்க மாதிரி நம்ம நாட்டில் உருவாக்கக்கூடாதுன்னு சொல்லி காட்சிப்படுத்தி அவருடைய கனவுகளை நிஜமாக்கி நம்மளோட இந்தியாவில் இன்னைக்கு கண்டிப்பாக விஜிபி கொண்டு வந்திருக்காரு. அது அவருடைய கனவுகளை முயற்சிகளும் அவரை காட்சிப்படுத்தல் அப்பப்போ நம்ம இது மாதிரி பண்ணணும், அந்த விஷயங்களை கண்டிப்பாக விஜுவலைசேஷன் நினச்சி பார்த்தனால்தான் அவரால் இன்னைக்கு பண்ண முடிஞ்சது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பை சைனிங் அப், பை கோமதி ஷேகர். நன்றி நண்பர்களே.